இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க்கின் சுவிசேஷம் அதிகாரம் 10:52. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். விசுவாசத்தின் நிமித்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. யார் அவர் என்பதை குறித்து தான் இந்த கால வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது அந்த இடத்துல தான் திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். இயேசு வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இந்த பர்த்திமேயுவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த இயேசுவால் நிச்சயமாக என்னுடைய கண்கள் பார்வை அடையும், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்ற விசுவாசத்தோடு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட ஆரம்பித்தாராம். பிரியமானவர்களே, கூப்பிடுகிற சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. ஆனால் கூட போன திரளான ஜனங்கள் எல்லாரும் அதட்டுகிறாங்க, நீ பேசாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அதட்டுகிறாங்க. ஆனாலும் இந்த பர்த்திமேயு விடலை. என்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும், செய்கிற வரைக்கும் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு இன்னும் அதிகமாய் இன்னும் சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, கடந்து போய் கொண்டிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தத்தை கேட்டு நின்றார். அந்த பர்த்திமேயுவை அழைத்து வர சொல்லுகிறார். இப்படியாக வந்த பர்த்திமேயுவை பார்த்துதான் ஆண்டவர் கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. பர்த்திமேயு, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன காரியம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்ன உடனே பர்த்திமேயுவுக்கு பார்வை கிடைத்தது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவரை கூப்பிடுங்க, சோர்ந்து போகாதருங்க. ஒரு நாள் ஜெபிக்கிறோம், ரெண்டு நாள் ஜெபிக்கிறோம், மூன்று நாள் ஜெபிக்கிறோம், நீ ஜெபித்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சில மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகிறோம். ஏன் ஜெபித்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஜெபம் பண்ணுவதையே நம்ம நிறுத்தி விடுகிறோம். ஆனால் முன்னிலும் அதிகமாய் நீங்கள் கூப்பிடும்போது, உங்கள் சத்தத்தை தேவ சமூகத்தில் எட்டும் போது, அற்புதத்தை நான் பெறுகிற வரைக்கும் கூப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதத்தோடு நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு போராடி ஜெபிங்க. இயேசுவால் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் என்று நம்பி கூப்பிடுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லியிருக்கிறீரே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காக அநேக நாளாய் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக, பலத்த காரியங்களை செய்வீராக. இந்த கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் விசுவாசம் நிச்சயமாக அது பலன் உள்ளது, அற்புதம் நடக்கும், அதிசயத்தை காணப்போகிறீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.